सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयं नमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संविततं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र तत्र सर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। साहता तेन गदया विहता भगवत्करात् विघूर्णितापद्रेजे आपतद्रेजे तदद्भुतमिव अभवत्। स तदा लब्धतीर्थोऽपि न बबाधे निरायुधं मानयन् समृद्धे धर्मं विश्वक्सेनं प्रकोपयन्। गदायाम अपविद्धायां हाहाकारे विनिर्गते मानयामास तद्धर्मं सुनाभं च अस्मरत् विभुः। तं व्यग्रचक्रं दितिपुत्राधमेन स्वपार्षदमुख्येन विषज्जमानं चित्रा वाचो अतद्विदां खेचराणां तत्र स्म आसन् स्वस्तिते अमुं जहि इति। மைத்ரேயர் விதுரர்ட்ட பகவானுக்கும் ஹிரண்யாக்ஷனுக்கும் நடக்கக்கூடிய அந்த யுத்தத்தை வர்ணிச்சுட்டு வர்றார். அதுல வந்து அப்படியே விவிட்டா நமக்கு வந்து லைவ் காமெண்ட்ரி மாதிரி இருக்கு. அவர் அப்படியே கண் முன்னாடி பார்த்திருக்கணும். அதனாலதான் ஒவ்வொரு இதுவா அவன் கதையை அடிக்க பகவான் அந்த கதையை தள்ள, அதாவது கதை வந்து ஹிரண்யாக்ஷனுடைய கதை வந்து பகவான் கிட்ட கூட வரலையாம். வர்றதுக்கு முன்னாடியே பகவான் வந்து அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் தாங்க இது பண்ணும் பொழுதும் அந்த கதை கீழே விழருது. திருப்பி கதையை எடுத்துட்டு அவன் அடிக்க வரான். ஆனா பகவானுடைய கதை கீழே விழறதான் நிராயுத பாணியா அவர் இருக்கும் பொழுது இவன் அடிக்கணும்னு ஆசைப்படலையா. அங்க வந்து யுத்த தர்மத்தை வேற அவர் காப்பாத்துறார். அப்போ எப்பேற்பட்ட ஒரு பர்சனை வந்து பகவான் தன்னுடைய லீலைக்கு சூஸ் பண்ணிருக்காங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல தன்னுடைய ஒரு பார்ஷத முக்கியன திதிபுத்திர அதமேன எங்க இருந்தவன், அதனாலதான் அவரால வந்து அவனோட ஒரு சமமா சண்டை போட முடியறது. இரண்யாக்ஷனால பகவானோட கூட சமமா சண்டை போட முடியறது. பகவானுடைய ஒரு பக்தனாக இருந்துண்டு இப்பொழுது திதியனுடைய பிள்ளையாக, அதாவது ஒரு பீக்குல இருந்து ஒரு ஜெனித் நடிரும்போம், அதாவது பிளக்கில இருந்து அப்படியே கீழே பெண்டுலம் ஸ்விங்காரா மாதிரி அவன் அப்படியே இந்த அதமன்னுக்கு வந்தாச்சு. அவன் அந்த ஹிரண்யாக்ஷன் எப்படி பகவான் பக்கத்திலேயே நின்றுட்டு இருந்தவன் இந்த பக்கம் பெண்டுலம் ஸ்விங் ஆகரிச்சு அவன் அப்படியே இங்க லோவஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்தானோ அது போல அந்த அவனை அதான் கரெக்டா சூஸ் பண்ணார் பகவான். சோ தே ஹேட் அ ப்ராப்பர் ஃபைட். அண்ட் அங்க வந்து தர்மம் மிருதே தர்மம் மானயன்னு வெறும் அந்த அந்த போர்க்களத்துல அந்த போர்க்களத்தினுடைய தர்மத்தை அவன் காப்பாத்தினான் ஹிரண்யாக்ஷன். அதனால அவர் அடிக்கல. கதை கீழே விழுந்துருத்தேன்னு பகவான் ஒன்னும் சட்டப்படல. அந்த இடத்துல அவர் நேரம் வந்து சுதர்சன சக்கரத்தை கூப்பிட்டாரு. அவருக்குதான் ஆயுதங்கள் பலமாச்சு. கதை இருக்கு, கதை இல்லைன்னா ஒரு வில் அம்பு இருக்கு, அதுக்கப்புறம் கத்தி இருக்கு, பாஞ்சஜன்யம் இதுவே போரும். சக்கரத்தை வரவழிச்சார் இந்த இடத்துல. சோ சக்கரம் அங்க வந்தது. கையில வந்து அந்த சக்கரத்தை பார்த்த உடனே இவனுக்கு கோபம் வந்தது. இதுல இந்த கேலரியில இருக்கிறவாள்லாம் அங்க சியர் பண்றான் தேவர்கள் எல்லாரும். இவனுக்கும் பல பேர் வரப்போறா பின்னாடி. அவனே கிரியேட் பண்றான் மாயினால, பல பேரை அங்க கிரியேட் பண்ண போறான். பட் தேவர்கள் எல்லாரும் அங்க நின்னுண்டு அவனை கொல்லு, உனக்குதான் நன்மை உண்டாகணும், உனக்கு ஜெயம் உண்டாகணும் அப்படின்னு பகவான வந்து அங்க சியர் பண்றா எல்லா தேவர்களும். கே சரணாம் வாச்சகா ஆசன்னு ஆசன்னு பலவிதமான வார்த்தைகள் அந்த ஆகாசத்துல நின்னுண்டு தேவர்கள் எல்லாம் சொல்றா. மேல சதம் நிஷாமிய ஆத்த ரதாங்கம் அக்ரதா வியவஸ்திதம் பத்ம பலாசலோச்சனம் விலோக்கிய சாமர்ஷ பரிப்ளுதேந்திரியா ருஷாஸ்வதந்த சதம் ஆதச ஸ்வசன். இவனுக்கு கோபம் ஜாஸ்தியா இருது அந்த இடத்துல. எதிராளிக்கு வந்து அங்க சியர்ஸ் ஜாஸ்தி ஆகும் பொழுது இங்க இவனுக்கு வந்து ரொம்ப கோபம் ஜாஸ்தி ஆகிறது. இதுல ராமராவண யுத்தத்தை பத்தி டிஸ்கிரைப் பண்ணும் பொழுது காளிதாசன் வந்து சொல்லுவார், ஒரு சைடுல இந்த பக்கம் தேவர்கள் வந்து புஷ்பமாரி பொழியறாளாம், அந்த பக்கம் வந்து அசுரர்கள் வந்து ராட்சசர்கள் வந்து ராவணனுக்கு புஷ்பமாரி பொழியறா அப்படி ரெண்டு பேருக்கும் ஜெயகோஷம் ஓடிட்டு இருந்ததுங்க அப்படி சியர்ஸ் பண்ணிட்டு இருந்தா ரெண்டு பேரும் they were all egging them இல்லையா உங்களுக்கு அப்பதானே வந்து அந்த சண்டையில ஒரு உற்சாகம் வரணும்ங்கிறதுக்காக சுத்தி இருக்கறவள நின்னுட்டு அவளும் அந்த they were also contributing to it அதுல இன்வால்வ் ஆகி அவளும் ஒரு உற்சாகத்தோட கத்த ஆரம்பிச்சா அந்த இடத்துல இங்க சஹா தம் நிஷாம்ய निशाम्यन पार्त्तु विट्टु अंद भगवान पार्त्तुट्टु भगवान कैयिल आत्थ रतांगम निशाम्य कैयिल अवर चक्रत्तै एडुत्तुंडदा पार्त्त उडने सहा अंद अरक्कन हिरण्याक्षन आत्थ रतांगम तम निशाम्य निशाम्यन पार्त्तु विट्टु யாரை பார்த்து விட்டு ஆத்த கையில் எடுத்த ரத அங்கம் ரதத்தினுடைய அங்கத்தை கொண்டவராக இருக்கும் அதாவது ரதாங்கம்னா சக்கரம் சோ கையில் சக்கரத்தை ஏற்றுக்கொண்டவராக அவரை நிஷாம்ய நிஷாம்யன திருஷ்டுவா பார்த்து விட்டு எங்க நின்னுட்டு இருக்கார் அக்ரதஹா வியவஸ்திதம் நேர முன்னாடியே நின்னுட்டு இருக்கார் அவர் எங்கேயும் வெளில போகல எங்கேயும் தள்ளி போய் அதை எடுத்துன்னு வந்து அந்த மாதிரிலாம் இல்ல அப்படி நினைச்சார் இந்த பக்கம் கையில சக்கரம் இருக்கு சக்கரத்தை பார்த்த உடனே இவனுக்கும் கோபம் ஜாஸ்தியா இருது அக்ரதஹா வியவஸ்திதம் தன் எதிர்க்கவே நிற்கக்கூடியவனாக அவனை பார்த்து விட்டு பகவானை பார்த்துட்டு மேலும் பத்ம பலாச லோச்சனம் தாமரப்பூவனுடைய எதழ் போல இருக்கக்கூடிய கண்களை உடையவர் உன்ன அந்த விரிந்த கண்கள் அந்த ஷேப்ல இருக்கக்கூடிய கண்கள் சற்றே சிவந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு கண்ணா கூட இருக்கலாம் ஏன்னா பகவான் வந்து அந்த ஒரு யுத்த வியக்ரதா யுத்த உற்சாகத்தை வந்து வரவழைச்சுன்னு அங்க நிற்கிறார் பகவான் அதனால கண்ணுல ஒரு அந்த தாமரப்பூவனுடைய எதழ் போல ஒரு சற்றே சிவந்து இருக்கக்கூடிய கண்கள் ஆனா இவனுக்கு வந்து உடனே கான்ட்ராஸ்ட்ல வந்து அந்த ஹிரண்யாக்ஷனுடைய கண் எப்படி இருக்குன்னு காமிக்கிறார் அத பாக்குறான் பகவானுடைய கண்ணை பார்த்துட்டு விலோக்கிய இவனுக்கு என்ன ஆறுதுன்னா அமர்ஷ பரிப்ளுத இந்திரியா ருஷா ருஷா கோபத்தினால அவனுடைய இந்திரியங்கள் எல்லாம் அமர்ஷ கோபத்தினால் பரிப்ளுத க்ஷுபிதம் கலக்கமுற்றதாக இருக்கக்கூடிய இந்திரியங்களை கொண்டவன் அவன் உடனே அவனுக்கு கண்ணு செவந்தது மூக்கு புடைச்சுக்கிறது மூச்சு காத்து விடுறான் சுவசன்னு அப்படியே பெருமூச்சு விடுறான் பல்லெல்லாம் கடிச்சுண்டு உதட்ட கடிச்சுண்டு அவன் அப்படி காட்சி அளிக்கிறான் உடனே ஏன்னா பத்ம பலாசன்னு வர்ணிக்கும் பொழுது தாமரப்பூவனுடைய எதழ்னா அதுல ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கு அதுல ஒரு அழகு இருக்கு ஒரு பியூட்டி இருக்கு அவனுக்கு அது இன்னும் ஒரு கோபத்தை உண்டாருது ஏன்னா இது என்னடா அது ஒரு அதாவது கிரீஸ் கலையாத விளையாடுறதுன்னு தான் அந்த மாதிரி ஒரு ஒரு லீலையா விளையாடுறாரே இவர் ஒரு வேஷ்டியில மடிப்பு கரையாம இருக்கு அப்படிங்கிறது இல்லையா அந்த மாதிரி வந்து பகவான் வந்து விளையாடுறாரே அப்படின்னு இவனுக்கு கோபம் ஜாஸ்திங்க சோ அமர்ஷ அமர்ஷன்னு ரேஞ்ச் அந்த கோபத்தினால பரிப்ளுத இந்திரியா கலக்கமடைந்த ஒரு இந்திரியங்களை உடையவனாக அந்த ஹிரண்யாக்ஷன் ருஷா கோபத்துடன் ஸ்வதந்த சதம் ஆதசத்து ஸ்வசன்னு பெருமூச்சு விட்டுண்டே ஸ்வதந்த சதம் தன்னுடைய பற்களை மூடுகின்ற அந்த கவர் அதாவது உதட்டுக்கு முன்னாடியே இந்த வேர்டை பார்த்தோம் நம்ம தந்த சதகான உதடுன்னு அர்த்தம் பற்களை மூடுகின்றதாக இருக்கும் சோ தந்த சதம் ஸ்வதந்த சதம் தன்னுடைய உதட்டை ஆதசத்து கடித்தான் தஷ்டவான் உடனே இந்த உதட்டை கடிச்சுண்டு ஒரு கோபத்துல பண்ணுவோம் இல்லையோ காரியம் அந்த மாதிரி அவன் வந்து நமக்கு வந்து விஷுவலைஸ் பண்றதுக்கு ரொம்ப உகந்ததா இருக்கு பாகவதம் விஷ்ணு புராணம் பார்த்தோம்னா சட்டி 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 கதையில வந்து ஓடிடும் நமக்கு பகவானை பத்தி வர்ணிக்கிறச்சே அல்லது கான்செப்ட்ஸ் வர்றச்சே ஒரு பிலசாபிக்கல் கான்செப்ட்ஸ் வர்றச்சே மாத்திரம் மொள்ளமா போற மாதிரி இருக்கும் ஆனா கதைன்னா அங்க கிடுகிடுன்னு ஓடிடும் இத்தனை வந்து உங்களுக்கு ஒரு விவிட் டிஸ்கிரிப்ஷன் கிடையாது அது பாகவதம் தான் ருச்சி நமக்கு வந்து இன்னும் அதை அதை கண் முன்னாடி அதை வந்து ஒரு விஷுவலைஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சஹாதம் நிஷாம்ய ஆத்த ரதாங்கம் கையில கையில சக்கரத்தை எடுத்து கொண்டிருக்கும் அவரை நிஷாம்யா பார்த்து விட்டு அக்ரதஹா வியவஸ்திதம் தன் முன்னால் நிற்கக்கூடியவரான பத்ம பலாச லோச்சனம் தாமரையினுடைய இதழ் போல் கண்களை உடையவராக அவரை விலோக்கிய பார்த்து விட்டு அமர்ஷ பரிப்ளுதேந்திரியா கோபத்தினால் கலக்கமுற்ற ஒரு இந்திரியங்களை கொண்டவனான அவன் ருஷா கோபத்துடன் श्वसन पेरुमूच्चु अदावदु डीप ब्रेथ्स ओरु ओरु रेजला एजिटेटेड ब्रीथिंग பரபரப்போட அவன் வந்து ஒரு மூச்சு காத்து விட்டுண்டு ஸ்வதந்த சதம் தன் உதட்டை ஆதசத்து கடித்தான். சதம் நிஷாமிய ஆத்த ரதாங்கம் அக்ரதோ வியவஸ்திதம் பத்ம பலாஷ லோச்சனம் விலோக்கிய சாமர்ஷ பரிப்ளுதேந்திரியா ருஷா ஸ்வதந்த சதம் ஆதசத் ஸ்வசன் கரால தம்ஷ்ட்ரஸ் சக்ஷுர்பியாம் சஞ்சக்ஷாணோ தஹன்மிவ अभिप्लुत्य स्वगदया हतोसी इति आहनत हरिम கோபம் வந்தது, கையில அவன் ஆயுதம் எடுத்த உடனே இங்க இவனுக்கு வந்து சரி நம்ம சண்டை போடலாம், தர்மத்தை பரிபாலனம் பண்றான் இல்லையா. எப்படி ராமன் வந்து பதாத்திம் அராத்திம் திருஷ்டுவா அவன் அராத்திம் இதுல ரதத்துல இருக்கக்கூடிய ராவணனை பார்த்துட்டு இவர் வந்து கால்நடையா இருக்க ராமன் உடனே இந்திரன் அங்கேருந்து மாத்தலைய தேரோட அமிச்சார். அப்பதான் வந்து சேர்ந்து ரெண்டு பேரும் ஒப்ப ரதத்துல இருந்துட்டு சண்டை போட முடியுங்கிறதுனால அது அதெல்லாம் ஒரு தர்ம ரூல்ஸ் ஆஃப் வார் இல்லையா. சோ அதுக்கேத்த மாதிரிதான் சண்டை போடணும். சும்மா ஏனோ தானோன்னு சண்டை போடுறது வந்து இந்த அஸ்வத்தாமா பண்ணது இருக்கு, அதெல்லாம் தான் அநியாயமான ஒரு ஒரு தர்மத்தை ஃபாலோ பண்ணாமல் செய்யக்கூடிய அதர்மமான காரியங்கள்லாம் அந்த மாதிரி காரியங்கள். அதாவது ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கக்கூடியவாளை போய் வெட்டுறது, கொல்றது, ஆயுதமே இல்லாத நிராதபாணியா இருக்கக்கூடியவாளை வந்து வெட்டுறது, இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு அதர்ம முறையில பண்ணக்கூடிய சண்டைகள். மேடம் மேடம் ஒரே ஒரு டவுட், அஸ்வத்தாமா வந்து அது மாதிரி பண்ணது ரொம்ப தப்பு, பட் அவருக்கு எதுக்கு சிரஞ்சீவின்னு ஒரு இது கொடுக்கணும்? லைஃப் பூரா இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கணும், மோட்சமே கிடையாதுன்னு ஒருத்தருக்கு கொடுத்தா அதை விட பெரிய பனிஷ்மெண்ட் கிடையாது? ஓ அதுவே ஒரு சாபம் மாதிரி. ஆமா பெரிய சாபம் அது. எத்தனை நாள் உசுரோட இருந்துட்டு எத்தனை அலையணும் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் பெரிய சாபம் இல்லையா. சிரஞ்சீவிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆரம்பத்துல இருந்து சிரஞ்சீவி. ஆமா அது வேற கரெக்ட். ஆனா இந்த மாதிரி தப்பு பண்ணும் பொழுது என்ன ஆகுறதுன்னா அவனோட லைஃப் இன் த வேர்ல்டு வந்து ரொம்ப மோசமா இருக்கும். அதுதான் நல்ல விதத்துல சிரஞ்சீவியா இருந்துட்டு இருக்க முடியாதே. இல்லாம போனா கூட அவன் பேர் நிறையான்ட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணினா அவன் இந்த மாதிரி பண்ணினான்னு சொல்லி எல்லாரும் பேசுறதுக்கு உண்டான இது கிடைச்சிடுறது. அது அதுதான் அங்க கரெக்ட், நமக்கு பாடம் ஆயிடுறது அது. அதுதான் சிரஞ்சீவித்துவம். நான் சொல்றேன்னா இந்த லாங் லைஃப் வந்து கர்ஸ் ஆயிடும் அந்த கேஸ். இட் கேன் பீ டேக்கன் தட் வே ஆல்சோ. வெரி ட்ரூ. ஆஸ் an aside எங்க தாத்தா வந்து ரொம்ப ஒரு 80 வயசு இருக்கிறச்சே நான் சொல்ல நீ 100 வயசு இருப்ப தாத்தானே சபிக்காத எம்பர் என்ன அந்த மாதிரி வேண்டாமா சொல்லுவார். இட்ஸ் யா ஐ நோ சிரஞ்சீவித்துவம்ங்கிறது இட்ஸ் எ கர்ஸ் மோர் தென் எனிதிங். அஸ்வத்தாமனை கொல்றதா அந்த போது திரௌபதி அவனை கொல்ல வேண்டாம் விட்டு வைங்கன்னு சொல்லி சொல்லி he was saved. எஸ் எஸ் ஆரம்பத்துல பார்த்தோமே நம்ம. பட் யாரு குடுக்குறான்னு தெரியல சிரஞ்சீவித்துவம். தெரியல மகாபாரதத்துல பார்த்தாதான் தெரியும் அது என்ன கதைன்னு. கராள தம்ஷ்ட்ரஸ் சக்ஷுர்பியாம் சஞ்சக்ஷாணோ தஹன்னிவ அபிப்ளுத்ய ஸ்வகதயா ஹதோசி இதி அஹனத் ஹரிம். உடனே இவன் வந்து கிளம்புறான். கராள தம்ஷ்ட்ரஹா. இப்ப பற்கள் வந்து தம்ஷ்ட்ரஹாங்கிறச்சு இங்க வந்து இந்த கெனைன் டீத் சோ தெத்திப்பல், அந்த ரெண்டு பல்லும் வந்து ரொம்ப கராளா ரொம்ப பயங்கரமாக இருக்கக்கூடிய பல்ல காமிச்சுண்டு சக்ஷுர்பியாம் கண்களினால் தஹன்னிவ சஞ்சக்ஷாணஹா தஹன்னிவ எரிப்பது போல் சஞ்சக்ஷாணஹா பார்த்து கொண்டு. சக்ஷிங்கிறது தாத்து தர்ஷ பஷ்யத்திங்கிற தாத்து மாதிரி ஆச்சஷ்டங்கிற தாத்து உங்களுக்கு சக்ஷிங்கிற தாத்துவும் பார்க்கறதுக்கு. சோ சஞ்சக்ஷாணஹான பார்த்து கொண்டிருப்பவனாக பஷ்யன்னுங்கிறார் பாருங்க. சஞ்சக்ஷாணஹா தஹன்னிவ சஞ்சக்ஷாணஹா ஆமாம் கண்களினால் அவரை வந்து எரிக்கிற மாதிரி பார்த்து கொண்டு. அபிப்ளுத்திய இந்த இடத்துல இவ இது வஸ்துதா குரோத அபாவம் ஆகங்கிற அந்த இடத்துல வஸ்துதா குரோத ஸ்ரீதர சுவாமிக்கு வந்து he will again go back to அதாவது ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபுவனுடைய மூலம் அவ ரெண்டு பேருமே வந்து பகவானுடைய பரம பக்தா இல்லையாங்கிறத வந்து அப்பப்போ எடுத்து காமிச்சுட்டே இருப்பார். அதுதாங்க சக்ஷுர்பியாம் தஹன்னிவ சஞ்சக்ஷாணஹ எரிக்கிற போல அவன் பார்த்து கொண்டிருப்பவனாக ஹிரண்யாக்ஷன் அபிப்ளுத்திய தாவி குதிச்சுண்டு ஸ்வகதயா தன்னுடைய கதையை வைத்துக்கொண்டு ஹதோ ஹதஹாசி நீ க்ளோஸ் அதாவது நீ கொல்லப்பட்டுட்ட அப்படின்னு சொல்லிண்டு ஹரிம் அகனது ஹரியை அடித்தான். பகவான அடிக்கிறதுக்கு அவன் வந்து அந்த கதையினால அடிக்கிறதுக்கு போறான். நீ தீண்ட இப்போ அப்படின்னு சொல்லி அவன் வந்து கதைய தூக்கி பகவான் மேல போடுறான். அப்ப பகவான் வந்து அப்படி லெஃப்ட் காலால அப்படி தட்டி விட்டாராம் அந்த கதைய. பதா சவ்யேன தாம் சாதோ பகவான் யஜ்ஞசூகரஹா லீலயா மிஷதஹா சத்ரோஹோ பிராஹரத் வாத ரம்ஹசம். மிஷதஹா சத்ரோஹோ அந்த சத்ரு பார்த்துட்டே இருக்கும் பொழுது கண் கொட்டாம அவன் பார்த்துட்டே இருக்கான் கதைய வீசிட்டு. அப்போ வாத ரம்ஹசம் தாம் காற்று போல ஒரு வேகத்தை வாயு வேகாம் வாத ரம்ஹசம்ங்கிறது ஸ்திரீலிங்கத்துல இருக்கீங்க அதனால கதைக்கு போகிறது. சோ வாத ரம்ஹசாம் வாயு வேகத்தை கொண்ட தாம் அந்த கதையை யஜ்ஞசூகரஹா பகவான் யஜ்ஞவராக மூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த பகவான் விஷ்ணுவானவர் சவ்யேன பதா லெஃப்ட் கால் இடது காலால சவ்யேன சவ்யங்கிறது சில சமயம் தட்சிணன்னும் இருக்கு சவ்யா அபசவ்யன்னு ஒரு சோ சவ்யங்கிறது தட்சிணம் அபசவ்யங்கிறச்சு லெஃப்ட்ங்கிறோம் ஆப்போசிட்டாவும் இருக்கு. சவ்யசாட்சின்னு அர்ஜுனனுக்கு சொல்லும் பொழுது அதை லெஃப்டால அவன் வந்து அம்பு விடுறவன்னுங்கிறச்சு ஹி இஸ் ஆக்சுவலி ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் அந்த இடத்துல தட்சிணத்திலையும் போடுறான் சவ்யசாட்சிங்கும் பொழுது லெஃப்டாலையும் அவனால அம்பு விட முடியும் அப்படிங்கிறதுக்காக சவ்யசாட்சின்னு அவனுக்கு சொல்றது. வேற ஒரு இடத்துல சவ்யங்கிறதுக்கு தட்சிணங்கிற அர்த்தத்துல எடுத்துட்டு இருக்கார். சோ இங்க நம்ம வந்து ஒரு டிராமேட்டிக் எஃபெக்டுக்கு நம்ம வந்து we can say லெஃப்ட் காலால அப்படின்னு நம்ம சொன்னா ஒரு டிராமேட்டிக்கா இருக்கும் அதனால சொல்றேன். சோ சவ்யேன பதா இடது காலால தாம் அந்த வாதரம்ஹசாம் தாம் ரம்ஹசம் தாம் காற்று போல வேகத்தை உடையதான அந்த கதையை பகவான் யஜ்ஞசூகரஹா மிஷதஹா சத்ரோஹோ கண் கொட்டாம அவன் பார்த்துட்டு இருக்கிறச்சேயே அவனை ஆதரிக்காமல் இந்த இடத்துல அநாதர சஷ்டி அவனை துளிக்கூட கண்டுக்காம பகவான் லீலையா விளையாட்டாக பிராகரத்து அந்த கதையை அடித்தார். சாதோங்கிறச்ச இங்க வந்து மைத்ரேயர் விதுரரை அட்ரஸ் பண்ணக்கூடிய வார்த்தை ஹே சாதோ சாதுவே. அங்க என்ன நடந்ததுன்னா பகவான் வந்து தன்னுடைய இடது காலால அந்த கதைய விளையாட்டா அப்படியே தட்டி விட்டார் பிராகரத்து அடித்தார். வாயு கம்பேரிசன் அதுதான் அந்த வாயு வேகத்துல அது வரும் பொழுது இவர் அப்படியே ஸ்லைட்டா தன்னுடைய லெஃப்ட் காலால அப்படி தள்ளினாராம் அது போயிடுத்து கீழே விழுந்துருத்து இல்லையா. சோ பதா சவ்யேன தாம் சாதோ பகவான் யஜ்ஞசூகரஹா லீலையா மிஷதஹா சத்ரோஹோ பிராஹரத் வாதரம்ஹசம். ஆஹச்ச ஆயுதம் ஆதத்ஸ்வ கடஸ்வதம் ஜிகீஷசி இத்துக்தஹா சஹா ததா பூயஹா தாடயன் வ்யனதத் ப்ரிஷம். ஆஹ ச ஆயுதம் ஆதத்ஸ்வ உன்னுடைய ஆயுதத்தை நீ எடுத்துக்கோ உனக்குதான் வந்து இப்ப ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கோ இல்லையோ. துவம் ஜிகீஷசி ஜிகீஷசி ஜெயத்தும் இச்சசி துவம் ஜிகீஷசி உனக்கு ஜெயிக்கணும்னு இப்ப ஆசை இருக்கு அதனால ஆயுதம் ஆதத்ஸ்வ உன்னுடைய ஆயுதத்தை நீ எடுத்துக்கொள். இப்ப கீழே விழுந்துருத்தோம் அந்த கதை இல்லையா அந்த கதை வந்து கீழே விழுந்ததுனால அதை எடுத்துக்கோ நீ. ஆதத்ஸ்வ கடஸ்வ கடஸ்வன யுத்தம் செய் கெட் ரெடி ஐ மீன் திருப்பியும் இந்த யுத்தத்துல வந்து சண்டை போடுறதுக்கு வா அப்படின்னு ஆக பகவான் கூறினார். கூறின உடனே ஈதி உக்தஹா சஹா என்று கூறப்பட்டவனான அவன் அந்த ஹிரண்யாக்ஷன் ததா அப்பொழுது பூயஹா மறுபடியும் we assume that அவன் கையில கதையை எடுத்துட்டான் எடுத்துட்டு திருப்பியும் பகவான அடிக்கிறதுக்கு போறான். சோ பிரிஷம் வெகுவாக தாடையன்னு அடித்து கொண்டு வியனதத் கர்ஜித்தான். அவன் வந்து அந்த கதைய வந்து பகவான் மேல அடிக்கிறதுக்காக அடிக்கும் பொழுதே கர்ஜனையோட அவன் அடிக்கிறான். பகவான் வந்து என்ன சொல்றாரு இல்லையா ஆயுதம் ஆதத்ஸ்வ எடு கையில உனக்குதான் ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையோ. இதெல்லாம் வந்து இந்த வார்த்தைகள்லாம் என்ன புரோத்சாகன வார்த்தைகள் அந்த அந்த உற்சாக சக்தியை இன்க்ளூட் பண்ணி அந்த அந்த யுத்த வீர ரசத்தை போர்ட்ரே பண்றது இந்த இடத்துல. யோசிச்சோம்னா ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம இதெல்லாம் காவியமா அனலைஸ் பண்றச்சே பார்த்தோம்னா எல்லா பாவங்களும் இதுல வந்துரும். உத்தீபன விபாவம், அதுக்கப்புறம் விபச்சாரி பாவம் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த வீரரசத்தினுடைய ஒரு பிணக்கில் இந்த இடத்துல நமக்கு புரியும். ताम सहा आपतंतीं वीक्ष्य भगवान् समवस्थितः जग्राह लीलया प्राप्तां गरुत्मानिव पन्नगि. தன்னை நோக்கி வரக்கூடிய ஒரு பாம்பை எப்படி கருடன் அப்படி கையில பிடிப்பாராம், அந்த மாதிரி இந்த கதைய பகவான் அப்படி பிடுங்கிட்டாராம். அக்ரஹீத் ஜக்ராஹ, ஜக்ராஹன பிடுங்கினார். தாம் ஆபததீம் தாம் வீக்ஷ்ய, வந்து கொண்டிருக்கக்கூடியதாக அந்த வந்து கொண்டிருக்கும் அந்த தாம் கதையை, அந்த கதையை வீக்ஷிய பார்த்துவிட்டு ச பகவான், அந்த பகவான் சமவஸ்திதா, சமவஸ்தி இருந்த இடத்துல இருந்து அவர் நகரவே இல்லை, அப்படியே வந்து ஒரு நிலைவற்று இருந்து கொண்டு கொஞ்சம் கூட அசர்ல ஒரு ஒரு இம்பேலன்ஸே இல்ல பகவானுக்கு, வெல் ஃபவுண்டட் அப்படியே நின்றுட்டு இருந்தார் பகவான். சமவஸ்திதா லீலையா பிராப்தாம் ஜக்ராஹ, விளையாட்டாக அங்கு வந்திருக்கக்கூடிய அந்த கதையை ஜக்ராஹ இவர் பிடித்து இழுத்தார், பற்றி கொண்டார். எது போல கருத்மான் பன்னகியும் இவ, ஒரு பாம்பு அப்படியே சீரிண்டு கருடனை நோக்கி வந்ததுன்னா கருடன் எப்படி அப்படியே விளையாட்டா அந்த பாம்பை பிடிப்பானோ அது போல இங்க பகவான் விளையாட்டா அந்த கதையை அப்படி பிடிச்சாராம். தாம்ச ஆபதத்தையும் வீக்ஷிய பகவான் சமவஸ்திதா ஜக்ராஹ லீலையா பிராப்தாம் கருத்மானிவ பன்னகி. இவனுக்கு பொறுக்கல்ல, தன் ஆயுதத்தை அவன் எடுத்துட்டாரே பகவான் அப்படின்னு உடனே திருப்பி அதை வாங்கறதுக்கு இவனுக்கு இஷ்டம் இல்லை, வேற ஆயுதத்தை எடுக்கிறானா. ஸ்வபௌருஷே பிரதிஹதே ஹதமானோ மகாசுரஹா ந ஐச்சத் கதாம் தீயமானாம் ஹரிணா விகத பிரபா. பகவான் உடனே கொடுக்கிறார், இந்தா திருப்பி சண்டை போடு அப்படின்னு அந்த கதையை வந்து அவன்கிட்ட கொடுக்க போறார். இவனுக்கு வந்து அவனுடைய இது அவமானப்பட்டதுனால, அவனுடைய பௌருஷத்துக்கு ஒரு கேடு வந்ததுனால அவனுக்கு அந்த கதையை எடுத்துக்கிறதுல இஷ்டம் இல்லை. ஸ்வ பௌருஷே பிரதிஹதே, தன்னுடைய பௌருஷமானது கெடப்பட்டதுனால கெடுக்கப்பட்டதுனால ஹதமானஹா மகாசுரஹா, இந்த இடத்துல ஹதஹா மானஹான கர்வஹா, மானம் அதாவது கர்வம் அவனுக்கு வந்து ஹதமானஹான ஒரு ரொம்ப ஒரு கோபம், மானமற்றவனாகன்னு சொல்லக்கூடாது அத, இது வந்து ரொம்ப ஓவர் அவனுக்கு வந்து ஹதஹா மானஹா எஸ்ய சஹான்னு எடுத்துக்கணும். ஸோ விச் மீன்ஸ் அவனுடைய கர்வம், கர்வத்துக்கு ஒரு இழுக்குன்னு நினைச்சான் பகவானுடைய பகவானால கொடுக்கப்பட்ட அந்த கதையை தான் எடுத்துட்டு திருப்பி ஃபைட் பண்ணோம்னா, அவர் ஏதோ பிச்சை கொடுக்குற மாதிரி நம்ம வந்து வாங்கி சண்டை போடுற மாதிரி இட் இஸ் நாட் நைஸ்ன்னு, எனக்கு இல்லாத வெப்பனா அப்படின்னு வந்து ஒரு திரிசூலத்தை எடுக்க போறான் இப்போ. சோ ஹத மானஹா, கெடுக்கப்பட்ட ஒரு கௌரவத்தை உடையவனாக இருக்கும் மகாசுரஹா, அந்த அசுரன் இரண்யாக்ஷன், ஹரிணா விகத பிரபா, ஒரு பிரபை சோபையே அற்றவனாக இருக்கக்கூடியவன். ஏன்னா he thought he could win இல்லையா, அதனாலதானே கர்ஜனை பண்ணிட்டு அவன் அந்த கதையை போடும்பொழுது பகவான் அதை விளையாட்டா கையில தூக்கின்ற உடனே அவனுக்கு அப்படியே ஒரு சோபையே போயிடுத்து. சோ விகத பிரபா சஹா மகாசுரஹா ஹரிணா தீயமானாம் கதாம் ந ஐச்சது, ஹரியினால் கொடுக்கப்படுகின்றதான அந்த கதையை இவன் விரும்பவில்லை. சோ என்ன பண்ணா, ஜக்ராஹ திரிசிகம் சூலம் ஜுவல ஜுவலன லோலுபம் யஜ்ஞாய திருத ரூபாய விப்ராய அபிச்சரன் யதா. அவன் வந்து அவர் எதிர்க்க போயிண்டு பகவானை நோக்கி பகவானை பார்த்து விட்டு யஜ்ஞாய விஷ்ணு ஆலக்ஷியங்கிறார், யஜ்ஞாயங்கிறதுக்கு விஷ்ணுவை பார்த்து விட்டுங்கிற மாதிரி அர்த்தம் பண்றாருங்க. அதாவது விப்ராய அபிச்சரன் யதா ததா திருதரூபாய யஜ்ஞாய திரிஷிகம் சூலம் ஜுவலஜ்வலன லோலுபம் திரிஷிகம் சூலம் ஜக்ராஹ அன்மயம் அப்படி, அவரை அடிப்பதற்காக அர்த்தம். அதாவது யஜ்ஞாய ஜக்ராஹ, விஷ்ணுவுக்காக அவன் திரிசூலம் திரிஷிகம் சூலம் 3 சிகையை கொண்டதாக இருக்கக்கூடிய சூலத்தை ஏற்றுக்கொண்டான் கையில், இன்னொரு வெப்பன் எடுத்துட்டான் அவன் கையில. அந்த திரிசூலம் எப்படி இருந்ததுன்னா திரிஷிகம் சூலம் 3 சிகையை கொண்டதாக இருக்கும் சூலம் எனும் சூலாயுதம். அது மேலும் எப்படி இருந்தது, ஜுவலத்து ஜுவலன லோலுபம், ஜுவலத்து ஜுவலிக்கின்றதான அதாவது கொழுந்து விட்டு எரிகின்ற ஜுவலன ஒரு அக்னி, அக்னியை போல் லோலுபஹ, லோலுபம் திரிசூலம், லோலுபனா கிரீடின்னு அர்த்தம். ஒரு கொழுந்து விட்டு எரியற அக்னியில நம்ம என்ன போட்டாலும் அது அப்படியே இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிற மாதிரி இட் வில் கிராப் எவ்ரிதிங் தட் இஸ் தேர். சுத்தி இருக்கக்கூடிய சகலத்தையும் அது அப்படியே வந்து விழுங்கி அழிச்சுடுங்கிற மாதிரி அப்படி இருக்கா இந்த திரிசூலம் பார்ப்பதற்கு. மூன்று சிகையுடைய ஒரு அக்னி எப்படி இருக்குமோ அதுபோல இங்க வந்து மூன்று சிகைகளோட கூர் முனைகளுடன் கூடினதான அந்த திரிசூலம் இருந்தது. அப்பேற்பட்ட ஒரு திரிசூலத்தை கொழுந்து விட்டு எரிகின்ற ஒரு அக்னியை போல் விழுங்கக்கூடிய சக்தியை உடையதான திரிசிகம் சூலம் சூலாயுதத்தை யாருக்காக கையில எத்துண்டா, யஜ்ஞாய திருதரூபாய, யஜ்ஞத்திற்காக வராகமூர்த்தியை ஏற்றுக்கொண்டவராக இருக்கும். சோ யஜ்ஞாய விஷ்ணு. சோ அந்த இடத்துல யூஸ்வலி லெப்லோபே சதுர்த்தின்னு ஒரு கிராமர் பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. அதாவது விஷ்ணுவிற்காக அப்படின்னா விஷ்ணுவை பார்த்து விட்டு அவரை அடிப்பதற்காக, விஷ்ணு பிரகர்த்தும்னு எடுத்துக்கலாம், இல்ல விஷ்ணுவை பார்த்து விட்டு இவன் வந்து சூலத்தை ஏற்றுக்கொண்டான். சோ யஜ்ஞாய விஷ்ணுவிற்காக, திருதரூபாய யஜ்ஞத்திற்காக வராக ரூபத்தை ஏற்றுக்கொண்டிருப்பவர் திருதரூபாய, அவருக்கு இந்த திரிசூலத்தை எடுத்துக்கொண்டான். இதுக்கு வந்து ஒரு உபமா சொல்றாருங்க, யதா விப்ராய அபிச்சரன்னு, எவ்வாறு ஒரு அகாரிய கரத்வே திருஷ்டாந்தா, செய்யக்கூடாத காரியத்தை செய்கிறான் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு திருஷ்டாந்தம், இந்த ஒரு எக்ஸாம்பிளை கொடுக்கிறார். விப்ரம் உத்திஷ்ய ஆபிச்சாரம் குருவன் யதா, எவ்வாறு ஒரு பிராமணனை குறிச்சு ஒரு ஆபிச்சார பிரயோகம் பண்ணணும்னு ஒருத்தன் வந்து முனைஞ்சான்னா அது வந்து யாரு அந்த பிரயோகத்தை செய்யறானோ அவனுக்குதான் அது திருப்பி வந்து அடிக்கும். இது ஆபிச்சார பிரயோகம்னுட்டு நம்ம அந்த அளவுக்கு எடுத்துக்காட்டா கூட, அபிச்சரத்தினாலே சம்மன் ஹூ ஆக்ட்ஸ் அகேன்ஸ்ட்னு அர்த்தம். சோ எவன் ஒருவன் ஒரு அபராதத்தை செய்கிறானோ, பிராமணனை குறித்து ஒரு அபராதம் செய்கின்றவன் எவ்வாறு, அது ஆக்சுவலி இட் வில் ஒன்லி கம் பேக் அண்ட் ஹிட் ஹிம், அந்த மாதிரி இவன் வந்து திரிசூலத்தை எடுத்துக்கும் பொழுது அவனைதான் வந்து அது திருப்பியும் அடிக்க போறதே தவிர பகவான்ல வந்து ஒரு சில்லு வேற அது ஒண்ணுமே ஆக போறது இல்லைங்கிறத வர்ணிக்க போறாருங்க. சோ ஜக்ராக திரிசிகம் சூலம் ஜுவலன் ஜுவலன லோலுபம் யஜ்ஞாய திருதரூபாய விப்ராய அபிச்சரன் யதா ததோஜசா தைத்திய மகாபட்டார்ப்பிதம் சகாசதாந்தக உதீர்ணதீதிதி சக்ரேண சிச்சேத நிஷாத நேமினா ஹரிரியதா தார்க்ஷ்ய பதத்ரமுஜ்ஜிதம் தது ஓஜசா. இங்க வந்து தத்துன்னு தனியா போட்டுருங்கோ, இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. இந்த இடத்துல தத்து பிளஸ் ஓஜசா தனி தத்துங்கிறச்சு அந்த இதை எடுத்துக்கிறோம். தத்துங்கிறதுக்கு வரேன். சோ ஓஜசா தைத்திய மகாபட அர்ப்பிதம், அந்த திரிசூலம் தத்துங்கிறச்சு அந்த சூலத்தை சொல்றார். தைத்திய மகாபட, தைத்தியர்களுக்குள் ஒரு பெரிய போர்வீரனாக இருக்கும் மகாபட போர்வீரன், அவனால் அர்ப்பிதம் அடிக்கப்பட்டதாக இருக்கும். அந்த கே சகாசத்து, அந்த கே ஆகாச மத்தியே, அந்தர் நதி அப்படின்னா நதிக்கு நடுவுல, அந்த சமுத்திரம் அப்படிங்கிறோம், சமுத்திரஸ்ய மத்தியேன்னு அர்த்தம். அதே போல இங்க அந்த கே அப்படின்னா கான ஆகாசம், ஆகாசத்தினுடைய நடுவில், ஆகாசத்துக்கு நடுவுல அவன் அனுப்புற அந்த சூலம் வந்து அப்படியே பிரகாசித்தது. சகாசத்து பிரகாசிக்கின்றதாகவும் இருக்கும். உதீர்ண தீதிதி, அதுல இருந்து வரக்கூடிய பிரகாசம் அப்படியே இந்த கிரணங்கள் ஜுவாலைகளை வந்து விட்டு இருக்கு, அப்படி வரக்கூடியது. இந்த அனிமேஷன் போட்டா அந்த திரிசூலம் வர்றச்சு ஒவ்வொரு முனையில இருந்து உங்களுக்கு அப்படியே வந்து ஸ்பார்க்ஸ் எமிட் ஆகிற மாதிரி இருக்கணும். சோ உதிர்ன தீதிதி, வெளிவருகின்றதான பிரகாசத்தை கொண்டதாகவும், அந்த சகாசத்து ஆகாச மத்தியத்துல ஆகாசத்துல நடுவுல பிரகாசிக்கின்றதாகவும் இருக்கும் அந்த தைத்திய மகாபட அர்ப்பிதம். தது ஓஜசா அர்ப்பிதம், அவனுடைய ஒரு ஃபுல் ஃபோர்ஸோட அவன் வந்து விட்ட எரியறான் அந்த திரிசூலத்தை. தைத்திய மகாபட அர்ப்பிதம், அந்த போர்வீரனான அந்த ஹிரண்யாட்சனால விடப்பட்டதான தத்து அந்த திரிசூலமானது என்னாச்சு? திரிஷிகேன நிஷாத நேமினா ஹரிஹி சிச்சேத, நிஷாத நேமினா சக்கரேன ஹரிஹி சிச்சேத. ஹரியானவர் விஷ்ணு, நிஷாத நேமினா சக்கரேன கையில சக்கராயுதத்தை வச்சுட்டு இருக்காரு. அந்த சக்கராயுதம் எப்படி இருக்கு? நிஷாத ரொம்ப கூர்மையான, நேமி தாரா, அதாவது ஷித தாரேணங்கிறார். ஷிதன நிஷித, நிஷாத ரெண்டுமே உங்களுக்கு வந்து கூர்மை, தீக்ஷ்ணம்ங்கிறதுக்கு பரியாயவாச்சி சப்தம். நேமினாலே ஸ்போக்ஸுக்கு அந்த ஆரங்கள் இருக்கும் இல்லையோ சக்கரத்துல, அதுக்கு வந்து நேமின்னு பேரு. அது தாரானா அதுதான் வந்து முனை. சோ அந்த ஸ்போக்ஸ் வந்து அந்த சக்கராயுதத்தினுடைய கார்னர்ல வந்து நிக்கிறது. அதனால உங்களுக்கு அது வந்து கூர்மையான ஒரு முனையை கொண்டதான அந்த ஆரங்களை கொண்ட சக்கரேன சக்கராயுதத்தினால் இவர் வந்து ரொம்ப அனாயாசமா அதை வந்து அப்படியே உடைச்சுட்டார். சிச்சேத உடைத்தார். எது போல அப்படின்னா, ஹரிஹி இங்க யதா ஹரிஹி தார்க்ஷ்ய பதத்திரம் உஜ்ஜிதம். தார்க்ஷ்ய பதத்திரம் எக்ஸாம்பிள் கொடுக்கறதும் அத்தனை பொருத்தமா இருக்கக்கூடிய ஒரு ஓமை இந்த இடத்துல. இந்திரன் இந்த கதை என்னங்கிறத ஒரு சுருக்கமா சொல்லிடுறேன். அதாவது நமக்கு தெரியும், கருடன் வந்து அமிர்த கலசத்தை எடுத்துட்டு வர்றதுக்காக வந்து சொர்க்கத்துக்கு போறா. கத்ருட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தன்னுடைய அம்மாவை. ஏன்னா கத்ரு வந்து லைஃப் டைம் ஸ்லேவரிக்காக அவளை வந்து கான்ட்ராக்ட் போட்டு ஐஷன் போயிட்டா. அங்கிருந்து வந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக எனக்கு அமிர்தம் வேணும்னு சொன்னதுனால கருடன் போய் அமிர்த கலசத்தை எடுத்துட்டு வர போறார். தான் ஒரு சொட்டு கூட அதுல இருந்து குடிக்கல. அதை எடுத்துட்டு போகும்பொழுது விஷ்ணு அவனுடைய ஒரு டிவோஷனை பார்த்துட்டு, பக்திய பார்த்துட்டு, எனக்கு நீ வந்து லைஃப் டைத்துக்கு நீ தான் வாகனமா இருக்கணுங்கிற மாதிரி அவரும் கேட்டுக்கிற, விஷ்ணுவும் வந்து எஸ்ன்னு சொல்லிடுறாரு. அப்போ இந்திரன் என்ன பண்றான்னா, ததீச்சி மகரிஷி வந்து அவனுக்கு வந்து ஒரு வஜ்ராயுதம் கொடுத்திருக்காரு. சோ ததீச்சி மகரிஷியினுடைய அஸ்தி, அதாவது எலும்புனால செய்யப்பட்ட ஒரு வஜ்ராயுதம் இந்திரன்ட்ட இருக்கு. அந்த வஜ்ராயுதத்தை கருடன் மேல போடுறார். கருடனுக்கு என்னன்னா, அந்த ததீச்சி மகரிஷி பேர்ல ஒரு மரியாதை, இந்திரன் பேர்ல ஒரு மரியாதை. அதனால வந்து இந்திரனுக்கும் கெட்ட பேர் வரக்கூடாது. கருடனை வந்து ஒண்ணுமே பண்ண போறது இல்லை அந்த இது. அதனால கருடன் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ரக்கையில இருந்து ஒரே ஒரு ரக்கையை எடுத்து அந்த வஜ்ராயுதத்து மேல போடுறாரு. ஆனா அந்த ரக்கை வந்து உடஞ்சா கூட அது அப்படியே பிரகாசித்தது, ஆகாசத்தில் பிரகாசித்தது. அது போல இங்கேயும் வந்து பகவான் தன்னுடைய சக்கரத்தை போடுறார். போடும் பொழுது அந்த கதை வந்து உடையர்ச்சு, அது அப்படியே வந்து பிரகாசிக்கிறது ஆகாசத்துல. இங்கே எப்படி ஹரிய வந்து இந்திரனுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக கருடன் வந்து தன்னுடைய he sacrificed one feather அந்த இடத்துல. அதனால அவருடைய ஃபெதர் அந்த பத்திரம் வந்து அப்படியே சுக்கு நூறா போச்சோ, அது போல இங்க வந்து இவனுக்கு ஒரு இது கொடுக்கணும். அதாவது ஹிரண்யாக்ஷன் வந்து சரியான தனக்கு வந்து ஒரு ஒப்ப இருக்கக்கூடிய ஒரு ரைவல் அப்படின்னு அவனுக்கு ஒரு மரியாதை கொடுப்பதற்காக அவனுடைய கதையை இவர் உடைச்சா கூட அது வந்து ஆகாசத்துல பிரகாசித்தது அப்படின்னு சொல்ல போறார். யதா தார்க்ஷ்யஸ்ய பதத்திரம் உஜ்ஜிதம் சிச்சேத, எவ்வாறு ஹரிஹி இந்திரஹா இந்திரனானவன் தார்க்ஷ்யஸ்ய கருடனுடைய பதத்திரம் அந்த ஒரு ரக்கை இருக்கே அந்த ரக்கையானது, விடப்பட்ட அந்த ஒரு ரக்கையானது சிச்சேத உடைத்தாரோ. தேவான் வினிர்ஜித்ய தேவர்களை ஜெயித்துவிட்டு, அமிர்த கலசம் நயதா அமிர்த கலசத்தை எடுத்துக்கொண்டு வரும் கருடேன கருடனால், இந்திர பிரயுக்த வஜ்ரஸ்ய அமோகஸ்ய அந்த வஜ்ராயுதம் ஒண்ணுமே பண்ண போறது இல்லை இவனை. அதுக்கு வந்து ஒரு வேல்யூ இல்லாத இருந்தா கூட அவனுக்கு ஒரு மானத்தை கொடுப்பதற்காக, மானம் தாத்தும் அவனுடைய மானத்தை ரட்சிப்பதற்காக, பிச்சம் ஏகம் தியக்தம் தன்னுடைய ஒரே ஒரு ரக்கையை இவர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணார். தத்யதா இந்திரஹா சிச்சேத அந்த ஒரு ரக்கையை எவ்வாறு இந்திரன் வந்து வெட்டினானோ, சின்னம் அகரோது தத்யதா கே பிரச்சகாஷே அது அந்த ரக்கையானது உடைக்கப்பட்ட அந்த ரக்கை எப்படி ஆகாசத்தில் பிரகாசித்ததோ, தத்வது பிரகாசமானம் இது அபிசந்திஹி இப்படி சேர்த்துக்கணும் அதங்கிற இந்த இடத்துல. அந்த மாதிரி இந்த கதையும் உடைக்கப்படும் பொழுது அது வந்து பிரகாசித்தது. என்னதான் இருந்தாலும் ஹிரண்யாக்ஷன் பக்தன், பக்தனாக இருந்தவன் இன்னைக்கு ஹிரண்யாக்ஷனா இருந்தான். அவனுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். இவன் தான் மகாபடகா, பெரிய போர் வீரன் வல்லியா, அவனுக்கு ஒரு ஒரு வேல்யூ கொடுக்கணுங்கிறதுக்காக அதை உடைச்சு அதை பிரகாசப்படுத்தினான் இல்லையா? அல்லது அவன் அடிச்ச அந்த கதை பகவானுடைய ஒரு சக்கரத்துக்கும் வேல்யூ கொடுக்கணுங்கிறதுக்காக ரெண்டும் ஒன்னும் ஆகலங்கிறது தான் அங்க பாயிண்ட். சோ தது ஓஜசா दैत्य महाभट अर्पितं चकासदन्तःखे उदीर्ण दीधीति चक्रेण चिच्छेद निशात नेमिना हरिर्यथा तार्क्ष्य पतत्रं उज्झितं विरुक्णे स्वशूले गद इल्ल सॉरी शूलत्त चोल्लिन्डिरुक्कर நான் பூரா போன ஸ்லோகத்துக்கு கதைன்னு சொல்லிட்டேன், சூலம்னு எடுத்துக்கோங்க. விருக்ணே ஸ்வசூலே बहुधारी बहुधा अरिणा हरेः प्रत्येत्य विस्तीर्णं उरः विभूतिमत् प्रवृद्ध रोषः सह कठोर मुष्टिना नदन् प्रहृत्य अंतरधीयत असुरः. இந்த அசுரனுக்கு அவனுடைய சூலம் அப்படி சுக்குநூறா உடஞ்ச உடனே கோபம் வந்துருச்சு. நேர போய் பகவானுடைய மார்புல ஒரு அடி தன்னுடைய முஷ்டியினால, கட்டோர முஷ்டினா பிரகிருத்திய சத்தம் போட்டு கர்ஜனை பண்ணிட்டு பகவான நேரம் ஒரு பஞ்சு மார்புல கொடுத்துட்டு அந்த அதீயத்தை அவன் அப்படியே மறைஞ்சுட்டான் அசுரஹா. விருக்ணே ஸ்வசூலே ஸ்வசூலே அரிணா பகுதா விருக்ணே சதி அரிணா அரிங்கிறதுங்க அராஹா சந்தி அஸ்ய இதி அரி சக்கரம். அரின்னு எதிரி இல்லை இந்த இடத்துல, அரின்னு அப்படின்னு நகாராந்தம் அரி அரிணோ அரிணா அப்படி எடுத்துக்கணும். சோ அரிணா சக்கரம் அல்லது அரி அரிணி அரிணி அப்படின்னு நபும்சகலிங்கத்துல எடுத்துக்கலாம். அராஹான ஆரங்கள், நேமின்னு சொல்றோமே அந்த ஸ்போக்ஸுக்கு அராஹான்னு பேரு. சோ அராஹா சந்தி அஸ்ய இதி அரி, ஆரங்கள் அதுக்கு இருக்குங்கிறதுனால சக்கரத்துக்கு அரின்னு பேரு. அரிணா அந்த சக்கரத்தினால் பகவானுடைய ஹரேஹே அரிணா ஹரியனுடைய சக்கரத்தினால் பகுதா பலவிதமாக ஸ்வசூலே தன்னுடைய சூலமானது விருக்ணே சதி சின்னே சதி அது பல சுக்கு நூறாக உடைத்த பொழுது ஹரேஹே பிரத்யேத்திய அவரை அபிமுகம் ஆகத்திய அவரை எதிர் நோக்கி சென்று பகவானை நோக்கி சென்று பிரத்யேத்திய ஹரேஹே விபூதிமத் விஸ்தீர்ணம் உரஹா ஹரியனுடைய விபூதிமத் உரஹா அங்க லக்ஷ்மியோட கூட இருக்கக்கூடிய அந்த மார்பு விஸ்தீர்ணம் உரஹா நல்ல விரிந்த மார்பு விபூதிமத் லக்ஷ்மியுடன் கூடினதாக இருக்கும் பகவானுடைய அந்த வக்ஷஸ்தலம் அதை பிரகிருத்திய அடித்து விட்டு எதனால்னா கடோர முஷ்டினா பிரகிருத்திய நல்ல இரும்பு கடோரனா கடுமையாக இருக்கக்கூடிய நல்ல ஹார்டா இருக்கக்கூடிய அவனுடைய முஷ்டினாலே இப்படி அந்த கைய ஃபோல்டட் ஃபிஸ்ட்ங்கிறோமே, ஃபிஸ்ட்ங்கிறதுக்கு தான் முஷ்டின்னு அர்த்தம். டான்ஸ்ல எல்லாம் அது ஒரு முத்ரை, நாங்க முஷ்டிச்ச சிகராத்தியச்சன்னுட்டு அவளோட அந்த முத்திரைகள்ல ஒரு முத்திரை முஷ்டி. சோ கடோர முஷ்டினா அந்த ஃபோல்டட் ஃபிஸ்ட், அப்படிப்பட்ட அந்த கடோரமான ஒரு கை பிடியினால் நேர பகவானை பிரகிருத்திய அடித்து விட்டு பிரவருத்த ரோஷகா அப்படி விருத்தி அடைந்த கோபத்தை உடையவனான அவன் சகா மகா அசுரஹா அந்த அசுரன் நதன் கர்ஜித்து கொண்டு அந்த அதீயத்தை மறைந்து போனான். இப்போ உடனே டகால்னு அவன் மறைஞ்சுட்டான். ஏன்னா மறைஞ்சதுக்கு அப்புறம் பலவிதமான மாயைகளை பண்ண போறான் இப்போ இனிமேதான். சோ விருக்ணே ஸ்வசூலே பகுதா அரிணா ஹரேஹே பிரத்யேத்திய விஸ்தீர்ணம் உரோ விபூதிமத் பிரவருத்த ரோஷஹா ச கடோர முஷ்டினா நதன் பிரகிருத்திய அந்தரதீயத அசுரஹா தேன இத்தம் ஆஹதஹ க்ஷப்தஹ பகவான் ஆதிசூக்கரஹ ந அகம்பத மனாக்கு காபி ஸ்ரஜா ஹதஹ இவ த்விபஹ. அவே ஒரு பூமாலையால ஒரு யானை அடிச்சா எப்படி நகராதோ, என்ன ஒரு எஃபெக்டும் அதுக்கு இருக்காதோ, அந்த மாதிரி இவன் அடிச்சா கூட பகவானுக்கு எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை. ஹே க்ஷப்தஹ விதுரா அப்படின்னு இதெல்லாம் அந்த கதை ஓட்டத்தினுடைய ஒரு எஃபெக்ட நம்ம யோசிச்சு பார்க்கணும். க்ஷப்தஹ அப்படின்னு விதுரரை கூப்பிட்டு சொல்றாரு, விதுரா தேன இத்தம் ஆஹதஹா அந்த அசுரனால இவ்வாறு அடிக்கப்பட்டவராக எழுந்த பொழுதிலும் பகவான் ஆதி சுமுகராக அந்த ஆதி வராகமூர்த்தியான பகவான் மனாக்கு குவா அபி மனாக்குனா துளிக்கூட ஈஷதபி ஒரு ஒரு துளிக்கூட குவா அபின்னா எந்த ஒரு அம்சத்திலும் whether it is physical aspect or mental aspect spiritually எந்த ஒரு விதத்திலுமே குவா அபி கையை கூட அசையல ஒண்ணுமே ஆகலங்கிற ஏதோ ஒரு இதுவாவது சஞ்சலமாவது இருக்கணும் இல்லையோ திடீர்னு வந்து யாரோ ஒருத்தர் மார்பிள் அடிச்சான்னா நமக்கு ஒரு திடுக்கிடும் இல்லையோ எதுவுமே ஆகலங்கிற அதாங்க மனாக்கு குவா அபி எந்த ஒரு அம்சத்திலுமே ந அகம்பத அவர் அசையவில்லை ஸ்ரஜா ஹதஹ த்விபஹ இவ மாலையினால் பூமாலையினால் அடிக்கப்பட்ட ஹதஹா த்விபஹா இவ ஒரு யானையைப் போல் இருந்தார் அசங்காம இருந்தார் பகவான் அத உருதா அசிருஜன் மாயாம் யோக மாயேஸ்வரே ஹரவ் யாம் விலோக்கிய பிரஜாஹா திரஸ்தாஹா மே நிரே அஸ்ய உபசம்யமோ இந்த உலகமே அழிஞ்சிருமோன்னு எல்லாரும் வந்து அப்படியே பயப்பட்டாலாம் ஏன்னா அவன் அசுரன் வந்து பலவிதமான மாயைய சிருஷ்டி பண்ணான் யார குறிச்சு யோகமாயேஸ்வரே ஹரம் யோகமாயைக்கு ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த ஹரிய பார்த்து இவன் ஏதோ இந்த சில்லற மேஜிக் எல்லாம் பண்ணான் அப்படிங்கிற அத பிறகு உருதா பயங்கரமா உருன்னா பகு बहुधा பலவிதமாக மாயாம் அசிருஜத்து பலவிதமான மாயையை அவன் சிருஷ்டி செய்தான் யாரிடத்துல போயும் போய் யோகமாயேஸ்வரே ஹரோ பெரிய மலை மாதிரி இருக்கிறவர் மாயைக்கு அவர்தான் வந்து அவர்தான் யோக மாயைங்கிற ஒரு ஒரு அதிஷ்டானத்தையே கிரியேட் பண்ணவர் அவர் கையில இருக்கு அந்த மாயாங்கிறதே இதை விட பெரிய மாயை இந்த உலகம்ங்கிற மாயையை காட்டிலும் வேற மாயை இருக்க முடியுமா அது போல இருக்கக்கூடியவர் சாரி யோகமாயேஸ்வரே ஹரௌ யோகமாயை கையாண்டு அதற்கு ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய ஹரியனிடத்துல இவன் மாயாம் அசிருஜத்து ஹிரண்யாக்ஷன் ஒரு மாயையை செய்தான் யாம் விலோக்கிய எந்த மாயையை பார்த்துவிட்டு திரஸ்தாகா பிரஜாகா அங்க இருக்கக்கூடிய எல்லாம் கேலரியில உட்கார்ந்துட்டு இருக்காளோ இல்லையோ ஜனங்கள்லாம் அந்த பிரஜாகா எல்லா பிரஜைகளுமே தேவர்கள்ல இருந்து சகலவிதமான பிரஜைகளுமே பூதராசிகள் எல்லோருமே திரஸ்தாகா பயந்தவர்களாக அஸ்ய உபசம்யமம் மேனிரே அஸ்யங்கிறச்சு நான் முதல்ல பகவான்னு நினைச்சிருந்தேன் அப்புறம் தான் ஸ்ரீதர சுவாமி கிளாரிஃபை பண்ணியிருக்காரு ஜெகதஹா இந்த உலகம் அழிஞ்சிட போறதோன்னு நினைச்சா உலகத்துக்கே பிரளயம் வந்துருத்தோன்னு நினைக்கிறான் உபசம்யமம் பிரளயம் மேனிரே இந்த உலகத்திற்கு வந்து பிரளய காலம் வந்து விட்டது அப்படின்னு அந்த பயந்த ஜனங்கள்லாம் நினைக்கிறான் அப்படி என்ன அவன் மாயையை கிரியேட் பண்ணான்னுட்டு உங்களுக்கு ஒரு 2-3 ஸ்லோகத்துல வருது பிரவவுர் வாயவகா சண்டாகா தமஃப் பாம்சவம் ஐரயன்னு திக்பியா நிபேதுஹு கிராவாணஹா க்ஷேபணைஹி பிரஹிதா இவ வாயவஹா பிரபவுஹு சண்டாஹா வாயவஹா பிரபவுஹு சண்டாஹா பயங்கரமான வாயவஹா வாயுக்கள் காற்றுகள் பிரபவுஹு வீசின ரொம்ப ஒரு சூறாவளி காத்து மாதிரி பலவிதமான வாயு அப்படியே ஹரிகேனுங்கிறா டைஃபூனுங்கிறா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இது இருக்கும் இல்லையோ அந்த மாதிரி பயங்கரமாக இருக்கக்கூடிய காற்றுகள் வீசின பிரபவுஹு தம பாம்சபம் தமஹா ஐரயன் பாம்சு கிருதம் தமஹா பிரேரித்தவந்த அந்த ஐரயன்னு பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு லங்லகாரத்துல பாம்சவம் தமஹா இருட்டு வந்து இங்க எப்படின்னா தூசியினால் ஆன பாம்சு கிருதம் தூசியினால் செய்யப்பட்டதான ஒரு தமஹா இருட்டை ஐரயன்னு அனுப்சார்கள் பிரேரித்தவந்த அதுக்கப்புறம் திக்பியா கிராவாணஹா க்ஷேபணைஹி பிரஹிதாஹா இவ நிபேதுஹு க்ஷேபணன யந்திரம் இந்த முன்காலத்து இந்த ஃபைட்டிங் டெக்னிக்ஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு மெக்கானிக்கல் யந்திரம் மாதிரி ஒண்ணு இருக்கும் அதுல இருந்து இப்படி ஒரு ஹேண்ட் மாதிரி ஒண்ணு வந்து அது வந்து ஒரு பெரிய கல்ல போல்டர் எல்லாம் போட்டு அடிக்கும் இந்த ஃபோர்ட் எல்லாம் வந்து இது பண்றதுக்கு கோட்டையெல்லாம் நாசம் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு யந்திரத்தை வச்சுட்டு பண்ணுவா. அதுதான் க்ஷேபணம்னு பேரு, தூக்கி எரியக்கூடியது. ஸோ க்ஷேபணம்னா இட் இஸ் ஏ மெஷின். ஸோ அந்த தூக்கி எரியக்கூடிய அந்த மெஷின்ஸ்னால பிரகிதாக இவ அனுப்பப்பட்டவைகள் போல் கிராவாணகா கற்கள் திக்பியா பல திசைகளிலிருந்து நிபேதுகு விழுந்தன. ஏதோ ஒவ்வொரு திக்குல வந்து ஒவ்வொரு அந்த மெஷினை வச்சுட்டு அந்த யந்திரத்தை வச்சுட்டு யாரோ கல்லை வச்சு தூக்கி போடுற மாதிரி திக்பியா பல திக்குகளிலிருந்து கிராவாணகா கற்கள் க்ஷேபணைஹி பிரஹிதாக இவ இந்த யந்திரங்களினால் அனுப்பப்பட்டவைகள் போல் நிபேதுகு வந்து விழுந்தன. இன்னும் மேல டிஸ்கிரைப் பண்ண போற இதோட நிறுத்திக்கலாம். பாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்விதிதம் த்ரிசிம்ஹம் அஹம் பஜே. பகவான் மேல விழுந்ததா இல்ல ஜெனரலா லோகத்துல விழுந்தது? ஏன்னா ஜகத்தினுடைய ஒரு பிரளயம்னு தானே பயப்படுறா. சோ எல்லா இடத்துலயும் விழுந்தது. அதாவது பகவான் மேல நேரம் ஒண்ணுமே பண்ண முடியலங்கும் பொழுது சுத்தி இருக்கிறது எல்லாத்தையும் அடிக்கணும் இல்லையோ? டு ஜஸ்ட் அவர் ப்ரொடெக்ட் பண்றாரா இல்லையான்னு பாக்குறதுக்கு. धन्यवाद भगिनी, धन्यवाद भगिनी, नमस्ते, थैंक यू भगिनी, ओके, थैंक यू भगिनी. प्रागा अभिचरण यतांगनु சொல்லும்போது ஸ்டோரி ஆஃப் ஆதிசங்கராவும் ஜடவர்தனும் ஞாபகத்துல வந்தது. ஜடவர்தனும் அவர் வந்து நாடகத்துக்கு வருவான். அப்ப வந்து தேவியே வந்து இது பண்றான்னு சொல்லி ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி அதே மாதிரிதான் நம்ம சாதிசங்கர் இருக்கும் இல்லையா? ஆமா ஆமா ஆமா.